அவ்வளோ தூரம் கேட்டுவான்ட்ட பண்ண பண்ணனே இப்போ இப்ப எங்கேயும் உள்ள பக்கத்துலேயே நீ பக்கத்தில் கட்டிட்டு போன எனக்கும் ஒரு இது தானடி நீ பக்கத்தில் இருந்தீன்னா எனக்கு சந்தோஷம் தானடி எனக்கும் ஆத்தாத காலத்தில் என்னை வந்து நீ பாத்துக்குருவல்ல பார்த்துக்கிறவ வச்சுக்கிறவல்ல அப்போ தான் இருக்குது பார்த்துக்குறவனு தானடி உடைய பக்கத்துலேயே கட்டி கொடுக்குறேன் நாலு வீடு தள்ளி ஆனால் நீனே ஒத்த ஒத்தக்கால் நிற்கிற சரி நம்ம அம்மாளுக்கு பிடிச்சிருக்கே அப்பத்தாளுக்கு பிடிச்சிருக்கே சொந்த குந்தத்துக்கெல்லாம் அந்த மாப்பிள்ள பிடிச்சிருக்கே நம்ம இதையே கட்டிக்கிறவோன்னு நினைச்சியா அதுக்கு என்ன ஏய் முத்துலகே ஆ ஓ மனசுல வேற யாரும் இருக்காங்கன்னு கேளு ஆனா அதைத்தாம் அப்ப நினைச்சி இரு ஏ அம்பு உன்கிட்ட நான் பாசமாக கேட்குறேன் அழுதும் கேட்குறேன் கோபட்டும் கேட்குறேன் நான் எல்லா விதத்திலையும் உன்கிட்ட காட்டிட்டேன்டி நீ என்கிட்ட உண்மைங்கிற ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற சொல்லு இப்போ சொல்லு உன் மனசுல யார் இருக்கானா சொல்லுடி சொல்லு யாருனாலும் சொல்லு அப்போ நான் அவனியாவது உனக்கு கட்டி வைக்கிறேன் சொல்லுடி அதையாவது என்கிட்ட சொல்லுடி ஒன்றுமே சொல்லாமல் இப்படி ஊமை கொட்ட மாதிரி இருந்தா நான் என்ன தேடி நினைக்கிறது இப்போ நாச்சியம்மை பற்றி உனக்கே தெரியும் ஓம் அவனையும் அவளுக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேன்னு வையி

சொல்லுடி எவ்வளவு தூரம் கேக்குறேன் சொல்லு இப்ப கூட வாயை திறந்து சொல்ல மாட்டியா சொல்லுடி இங்க பாருமா என் மனசுல எல்லாம் யாரும் இல்ல எனக்கு முதல்ல அந்த பையனை பிடிக்கவே இல்ல தான் நான் சொல்றேன் எனக்கு அந்த பையன் வேண்டாம் 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 இங்க வருத்த அம்பு என்ன நீ வேண்டாம் வேண்டாங்கிற என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க எடுமா அந்த விளக்க மாத்துக்கட்டை எவ்வளவு நொறுக்கி புரி நொறுக்கி இன்னைக்கு விளையாடுறியா இல்ல விளையாடுறியாடி ஏன் பாருமா என் மூஞ்ச பாரு அவன் மூஞ்ச பாரு நல்லாவா இருக்கு

இந்த பிள்ளையாவது நமக்கு நிலைக்கும் நம்ம சொல்லு வச்சாவது கேட்கும் என் புருஷன் நான் என் சொல்லு வச்ச கேட்காம போயிடுச்சு இவை இவளாவது கேட்பா நம்ம பிள்ளைய நம்ம இஷ்டப்படி கட்டி கொடுத்து நம்ம நினச்சபடி வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சி நான் நல்லது என் பிள்ளைக்கு நினைக்கிறேன் ஆனால் நான் என்னமோ என் பிள்ளைக்கு கெட்டது நினைக்கிற மாதிரி அவள் ஒத்த கல்ல முடியாதுன்னு நிற்கிறா நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியலம்மா எதுக்காக எனக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலை விடுத்தா முத்தளவு இதுக்கு நீ ஆண்டி உட்காந்துட்டு அழுதுகிட்ருக்குற இனி நான் என்னம்மா பண்ணுறது அந்த நாச்சியம்மைக்கு நான் என்னம்மா பதில் சொல்லுவேன் அடி உன் ஆத்த அழுகுறது உனக்கு கஷ்டமா இல்லையா பாரு என்ன அழு அழுகுறா ஐயம் மாவை புருஷன் பிரிஞ்சு போவேல அம்புட்டு அழு அழுதா அந்த மூஞ்சியை என்னால் பார்க்க சைக்கலை அதுக்கப்புறம் ஓ மூஞ்சியை பார்த்து பார்த்து தான் அவள் தெம்பாக இருந்தாள் இப்போ ரொம்ப அவளை போட்டு நீ கஷ்டப்படுத்துகிற பாரு இப்படியெல்லாம் இருக்காதடி என் மவா அவ அப்பன் கூட இந்த அளவு அலுவலடி நீ இப்போ இப்படி பாடுறா படுத்துற பத்தியா அதுக்கு தேங்க கண் கலந்துரா நான் என்ன பாடா படுத்தினேன் அப்படி என் மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை தான் பண்ணி வைக்க பாக்குறீங்களே தவிர சரி என் பிள்ளைக்கு பிடிக்கலையா எனக்கு அவளுக்கு பிடிச்ச அப்படியே வந்தது பண்ணி வைக்கலான்னு கொஞ்சமாதிரி நீ உன் மகளை நினைக்கிறீங்களா ஏம்மா நான் என்னமோ இவளை போய்க்கி பாளையங்க இடத்துல தள்ளி விட்ற மாதிரியில் பேசுகிறா இவ நான் நல்ல மாப்பிள்ளை தானம்மா பார்த்துருக்கேன் வசதியில் குறைச்சலா அழகில் குறைச்சலா குடும்பத்தில் குறைச்சலா சொந்த பந்தத்தில் குறைச்சலாம் என்னம்மா குறைச்சல் எந்த பிரச்சனையும் இவளுக்கு இல்லை தானம்மா நம்ம வீட்டில் வாழ்ந்ததை விட அந்த வீட்டில் போய் இவள் சந்தோஷமாக வாழலாம்லம்மா அந்த பையன்கிட்ட காசு பணமாக இல்லை வெளிநாட்டில் அம்படி சம்பாதிச்சு வச்சுருக்கான்

நீ ரெண்டு பேரும் இருக்கிறது தானே நல்லது ரெண்டு பேரும் ஆளாச்சிருக்கியா உங்க ரெண்டு பேர்த்த கடைசி வரைக்கும் கண்கலங்காம நான் உங்களை காப்பாத்தானே பார்த்தா இப்படியெல்லாம் பேசாதியே இந்த பேச்சு மட்டும் பக்கனையே பேசு வாத்தாளுக்கு முடிவு சொல்லுடி என்ன ஒத்துக்கிறியா என்ன இல்ல நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா இல்ல அவ போய் சேர்றேங்கிற அவள் இல்லை ரெண்டு பேரும் போய் சேர்றோம் என்னங்கிறப்ப ஐயோ கடவுளே என்ன அப்படி பண்றியலோ தெரியல சரி இப்போ என்ன உங்களுக்கு நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அவ்வளவுதானா சரி நான் ஒத்துக்கிறேன் போதுமா சும்மா நான் இனி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காம அத வண்டி வேலைய பாருங்க எடி பிறகு என்ன தொட இவ ஒப்புக்கு சொல்லிட்டு போவாமா நெசத்துக்கு இவ சொல்லி இருக்க மாட்டா உண்மையா சொல்லிட்டு போறா சும்மா கண்ணத்தோடடி ஆமா யாராவது வீட்டுக்கு வந்தாலும் என்ன நினைப்பாவ இவ அப்படி பிடிக்கலன்னு சொல்கிறத அவள் போய் சொன்னாவே அப்புறம் நடக்கிற சேதியே வேற போய் சாமையில் கண்ணை தொடச்சிட்டு உட்கார் ம் சரிம்மா குழந்தனாரே அண்ணி போயிட்டு வந்துட்டீங்களா பாத்தீங்களா அந்த பிள்ளையா இல்லைங்க அவ என்கிட்ட போயிட்டு அவன் அறிவிட்டு பக்கம் நான் அப்பா அம்மாவட்டையும் அப்பாத்தாட்டையும் தான் கேட்டேன் சொல்லியிருக்காவ சொல்லியிருக்காவே எங்களுக்கு எங்களுக்கு அவளுக்கு பிடிச்சி தாண்டி நாங்கள் ஒன்று ஒன்றும் பண்ணுறோம் அதெல்லாம் அவளுக்கு விருப்பம் இல்லாமலாம் இல்லை போய் மாப்பிள்ளை தம்பிக்கிட்ட சொல்லு அப்படின்ருக்காவை நீங்கள் ஏன் குழந்தைனார கவலைப்பட்டுகிட்டே இருக்கியா அந்த பிள்ளைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான் நான் தான் சொன்னேன்ல உங்களை யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கிறேன் நீங்கள் பிறகு அதையே நினச்சி நினச்சிட்டு இருக்கியா அண்ணி உண்மையா தான் சொல்றீங்களா அப்போ அந்த பிள்ளைக்கு நீ ரொம்ப பிடிக்குதா பிடிக்காமலாம் இல்லை இல்லை அண்ணி அட உங்களை ரொம்ப பிடிக்குதாங்க அப்பாடா இவ்வளோ நேரம் மனசு போட்டு ரொம்ப குழப்பிட்டே இருந்தேன் அண்ணி நீங்கள் வந்து இப்போ சொன்னது தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது ரொம்ப நன்றி அண்ணி எனக்காக போய் கேட்டு வந்ததுக்கு அட இது ஒரு விஷயமா உங்களுக்காக இது கூட நான் போய் கேட்டுட்டு வர மாட்டேனா என்ன பரவாயில்ல கிருஷ்ணா சாப்பிட்றியா அம்மா சோறு போட்டுருச்சு அண்ணி சரி கல்யாண வேலையை நீ பாரு அண்ணி நாளைக்கு நல்ல நாள் தான் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருவோமா ஆ குடு கிருஷ்ணா ம் தேவையெல்லாம் தேவை என்ன பங்குனி பன்னெண்டாம் தேதி வச்சுக்கிறலாம் பங்குனி பன்னெண்டா ஆமா கிருஷ்ணா சரி அண்ணி அப்ப அதே மாதிரியே வச்சுக்கிருவோம் அண்ணி அப்புறம் இன்னொரு நல்ல நாள் ஒன்று பாருங்க ஏன் இல்லை நீ பரிசாலெல்லாம் எடுக்கணும்ல அஷா அப்புறம் இன்னொன்று அவைய வீட்டுல வேற நிச்சயதார்த்தம் ஒன்று தனியாக அவங்க பெருசாக பண்ணுவாங்க போல அதுவும் எப்போ எதுன்னு கேட்டு அதுக்கு ஒரு தேதியை குறிச்சு ரெண்டு நாள் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கிற வேண்டியதுதான் தான் அதுவும் கரெக்டு தான் நீ அதுதான் முத்தலுக்கு சொன்னிச்சு அண்ணி அம்மா கிட்ட சொல்லி தாலி கட்டி சேலை எடுக்கிறதையும் சொல்லுங்க ஒரு நல்ல நாளாக போயிட்டு எடுத்துட்டு வந்துருவோம் ம் சரி கிருஷ்ணா ஏயா கௌதம என்னமா இல்லையா ஒரு விஷயத்தை பற்றி உன்கிட்ட பேசணும் என்ன சொல்லுங்க ஏயா ஒன்றும் இல்லை உனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு அதனால ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துருக்கேன் என்னது எனக்கா மா விளையாடுறீங்களா எனக்கு ஆன வேலையே கிடையாது நாளைக்கு தான் ஒரு கம்பெனி கூப்பிட்ருக்காக அதுக்கு போயிட்டு வந்தால் தான் வேலை என்னன்னு தெரியும் நான் ஒழுங்காக சம்பாதிக்க கூட இன்னும் இல்லை அதுக்குள்ளே கல்யாணமா ஏன் நீ சொல்கிறதெல்லாம் புரியுது ஏன் உனக்கு நாளைக்கு கம்பெனி போயிட்டுன்னா வேலை கிடச்சிரும்ல பயசம் தான் ஆயிடுச்சேயா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை பார்த்துக்க நல்ல வசதியான குடும்பம் நல்ல பிள்ளை நமக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பிள்ளை தான் அதனால தான் நான் எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை அந்த பிள்ளை இப்போவே கட்டி கொடுக்க போகிறாங்க அதுக்கு தான் உனக்கு பாப்பா மீன் முடிவு பண்ணுறேன் நீ என்னையா சொல்கிற மா என்னைக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு இல்லைன்னு சொல்லலை நான் அதுக்கு நீ இப்போவே வாமா இல்லையா பொண்ணு அப்புறம் தட்டி தட்டி போகக்கூடாது அதுக்கு தான் நம்ம போய் இந்த காலத்துல பொண்ணும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல எங்க எங்க போய் தேடி அழைவ கிடைச்ச இடத்துல முடிவு பண்ணி வச்சிருவோம்னு சொல்றேன் எனக்கு விருப்பம் இல்லம்மா ச்சே அந்த அம்பு பிள்ளை நம்ம பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துச்சு நம்ம அதுக்கே ஓகே சொல்லலை இப்போ போய் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணோம் அந்த பிள்ளை நம்மளை பற்றி என்ன நினைக்கும் இருந்தாலும் பாவம் தானே இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவோம் அம்மா கிட்ட அம்மா இப்போதைக்கு ஒன்றும் வேண்டாம்மா விடுங்க டேய் உனக்கு கல்யாணத்தை பண்ணணும்னு நான் ஆசையில் இருந்தா நீ என்ன வேண்டாம் வேண்டான்ட்டு இருக்க கல்யாணம் பண்ணுறது பெருசு இல்லை வச்சு காப்பாற்றுறதுக்கு நம்ம கையில் காசு பண்ண வேணும் அதை போது பாருங்க எனக்கு வேலை கிடைக்கணும் சம்பளம் எவ்வளோன்னு தெரியல எதுவுமே தெரியாமல் கல்யாணத்தை பண்ணி வச்சிங்கன்னு வைங்க என் பாடம் அதுவும் கிதி தான் ஏன் நாங்கள் இருக்கோம்ல உனக்கு என்ன கவலை பொண்ணு அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா அதுக்காக தான் நான் பார்க்குறேன் அழகுலையும் சரி அறிவுலையும் சரி அவ்வளோ அழகான பிள்ளை போய் சம்மந்த அன்பு பிள்ளைக்கு முன்னாடி நமக்கு ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா கல்யாணம் கூட அப்புறம் பண்ணிக்கிறலாம்

சரி சரி எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட ஓபனா சொல்லிரு என்ன உங்க சொல்லாம என்னம்மா அப்ப நான் முடிவு சொல்லிரு அந்த பொண்ணு வீட்ல ம் சரி மா சொல்லிருங்க அப்பாடா இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோ ஒரே பயமா போச்சு உன் சித்தப்பனுக்கு கல்யாணம் உனக்கு கல்யாணமா அடைய அம்மா நீங்க வேற சித்தப்பாக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு அப்புறம் மாத்திக்கலாம் அதுக்கு முன்னாடி உனக்கு பண்ண கூடாது உன் சித்தப்பாக்கு ஃபர்ஸ்ட் பண்ணட்டும் அப்பா அந்த பொண்ணு வீட்ல ஃபர்ஸ்ட் சொல்லிரணும் நீ ஒத்துக்கிட்ட அப்டின்னு ம் பொண்ணு யார் மாதிரிமா இருக்கும் யார் நம்ம அருவி இருக்கல்ல அருவியா அவ மாதிரின்னு சொன்னடா அருவி மாதிரினா நல்ல புள்ள தான் நல்ல புள்ள தானே ஆமா நல்ல புள்ளன்னு சொல்லிட்டான் அப்ப அந்த புள்ள தான் தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் அவனுக்கும்